ஸ்ரீலங்காவில் ஆளும் ராஜபக்ச அரசாங்கத்தை துரத்தி அடித்து நாட்டை கட்டியெழுப்புவதற்காக எதிர்க்கட்சியினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கட்சியின் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். துறைமுகத்தில் தேங்கியுள்ள எரிவாயு கொள்கலன்களை விடுவிப்பதற்கு கடன் உறுதிப்பற்று பத்திரங்களை அரசாங்கம் பெற்று தருவதாக இருந்தால் மூன்று வார காலத்திற்குள் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்க முடியும் என லேப் நிறுவனத்தின் தலைவர் WKH வேக்கப்பிட்டிய தெரிவித்துள்ளார். பிரதமர் பதவியை தனதாக்கும் நோக்கில் சமகால நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச சதி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா சென்றிருந்த பசில் நாடு திரும்பியுள்ள நிலையில் தன்னை பிரதமராக்க வேண்டும் என்று பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியை அவமதிக்கும் வகையில் சமூக ஊடகங்களிலோ அல்லது வேறு ஊடகங்களிலோ அறிக்கைகளை வெளியிடவோ அல்லது பரிமாற்றிக் கொள்ளவோ முடியாது என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தை அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என அரசிடம் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவுமான லக்ஷ்மன் கிரியல்ல கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டு வரும் பொருளாதார வீழ்ச்சி, உணவுப் பொருட்களின் விலையேற்றம் மற்றும் பொருட்களின் தட்டுப்பாடுகள் போன்றவற்றை கண்டித்து அரசாங்கத்திற்கு எதிராக பொத்துவில் அருகம்பையில் தீப்பந்தங்களை கைகளில் ஏந்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 6 வயது சிறுவனை மிளகாய் தூள் கொடுத்து சித்திரவதை செய்து வைத்தியசாலையில் அனுமதித்த சிறுவனின் தந்தையை சந்தேகத்தின் பேரில் ஹெட்டன் போலீசார் கைது செய்துள்ளனர். ஹெட்டன் குடாகம சமகி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரதேச நபர். ஹெட்டன் டிகோயா நகரசபையில் சுகாதார பணியாளராக கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் கோவிட் தடுப்பூசி அட்டையை கட்டாயப்படுத்தும் தீர்மானம் 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என சுகாதாரத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வல் தெரிவித்துள்ளார். சப்புவஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இன்று முதல் மீண்டும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் அந்நிய செலாவணி நெருக்கடி காரணமாக மசகு எண்ணெய் கொள்வனவு செய்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கலினால் சப்புவஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்தை இன்று முதல் 2வது தடவையாக தற்காலிகமாக மூடுவதற்கு எரிசக்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது.